ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/10/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்தவரிடம் ஐப்பசி மாதம் 11 சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி 2:32 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் காலை 8:15 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. காலை 8:15 வரை, அதாவது ரேவதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரணயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பது வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாமயோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்திரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பௌர்ணமி நாளாக அமைந்திருக்கிறது. பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. அன்னாபிஷேகம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பா. அதாவது ஐப்பசி மாதம் பௌர்ணமி என்பதால் அஸ்வினி நட்சத்திர நாளும் ஒன்றாக இணைவதால் இன்றைய தினம் அருகிலுள்ள சிவாலயங்கள் அத்தனையிலும் அன்னாபிஷேகம் என்பதனை செய்வார்கள். ஆக இந்த நாளிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை அந்த அன்னாபிஷேகத்தோடு தரிசிப்பதற்கு மறக்காதீர்கள். இன்றைய தினம் சந்தான கோபால விரதம் என்பதையும் பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள். குழந்தை இல்லாத தம்பதியர்கள் அந்த சந்தான பிராப்தியை வேண்டி அந்த கிருஷ்ணனை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த சந்தான கோபால மந்திரத்தை ஜபித்து வழிபட வேண்டிய ஒரு நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் வாஸ்து புருஷன் நித்திரை விட்டெழுதல் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. ஒரு பூமி பூஜை போடுவதற்கு, பூமி பூஜை செய்யணும்னு சொல்கிறா இல்லையா, ஒரு புதுசாக ஒரு கிரகாரம்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பூமி பூஜை செய்வதற்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. பொதுவாக நம்ம இந்த ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குடியிருப்பு பகுதிகளை, நம்ம குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை கட்டுறோம் சொன்னால் அதை ஆரம்பிப்பதற்கு நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7:45 முதல் 8:15 அந்த வாஸ்து பூஜையினை செய்து முடித்து விட வேண்டியது. இது போக இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சந்திர கிரகணம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா. அதாவது இன்றைய தினம் நள்ளிரவு விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:05 கிரகணமானது பிடித்து இரவு 2:23 கிரகணம் விட்டுடும். இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7:00 முதல் 8:00 வரை நல்ல நேரம், மதியம் 12:00 முதல் 1:00 வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை நாளிலுமே நீதி சாஸ்திரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. விதுர நீதியை பார்க்கிறோம், அதிலே ஒரு சில நீதி சாஸ்திரங்களையும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன நீதி சாஸ்திரம் பார்க்க போறோம் சொன்னா கணவனுக்கு மரியாதை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சார் இது என்ன கணவனுக்கு மரியாதைன்னு புதுசாக சொல்கிறாளே அப்படின்னு சொன்னால் இதில் எப்படி தெரியுமா சொல்லியிருக்கா, அதாவது ஒரு மனைவியானவள் எப்படி கணவனை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அந்த நீதி சாஸ்திரமானது தெளிவாகவே சொல்கிறது. இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே சார் இது வந்து மனைவிக்கு மட்டும்தான் இந்த ரூலா, ஜென்ஸுக்கெல்லாம் கிடையாதா அப்படி இப்படின்னு சொல்லி வாதம் செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒரு பெண்மணி தான் அந்த குடும்பத்திற்கு ஆதார சக்தி. அவள் நல்லபடியாக இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடந்துண்டாலே அந்த ஆண்மகன் எவ்வளவு ஒரு அயோக்கியனாக இருந்தாலும் அவன் நல்லவனாக நிச்சயமாக மாறிவிடுவான். அந்த ஆண்களுக்குரிய விதிகளையும் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வருவோம், அது நிறையவே கொடுத்துருக்கா. ஆனால் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குறைச்சலாக தானே கொடுத்துருக்கா. இதையும் நம்ம வந்து ஒரு விதண்டாவாதம் பண்ணாமல் நம்முடைய நீதி சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் புரிஞ்சுப்போமே. அதில் பார்த்தேன்னா அழகாக சொல்கிறார் பாருங்கோ, விவாத சீலாம் ஸ்வயமர்த்த சோரினீம் பரானுகூலாம் பரிகாச பாஷினீம் அக்ராசினீம் அந்ய கிரக பிரவேசினியும் எஜந்தி பாரியாம் தசபுத்திர மாதரம் அப்படின்னு சொல்கிறா. இது என்ன இந்த ஸ்லோகம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விவாத சீலாம் ஸ்வயமர்த்த சோரிணியும் அப்படின்னு சொல்கிறா. விவாத சீலாம் சொன்னால் விவாதம் நம்ம முதல்லே சொல்லிட்டோம் இல்லையா, விவாதம் அப்படின்னு சொன்னால் எதற்கெடுத்தாலும் விவாதம் செய்து கொண்டே இருக்க வேண்டியது. அதாவது கணவன் வந்து அவன் வாயை திறக்கும் பொழுது உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ இப்படி தான் சொல்லுவேன், அவன் எதை சொன்னாலுமே அதற்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்தை
பேச வேண்டியது. அவன் நல்லதை சொல்கிறானா அல்லது அவன் எதை சொல்கிறான்னு முழுசாகவே கேட்டுக்காம அவன் ஆரம்பிக்கும் போதே நிறைய பெண்கள் பார்த்தோம்னா அதற்கு எதிர்மறையாகவே பேசி கொண்டிருப்பார்கள். இது ஆரம்பத்திலிருந்தே இவ்வாளுக்குள்ளே இது போயிட்டே இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி எதற்கெடுத்தாலும் விதண்டாவாதம் செய்யக்கூடிய, விவாதம் செய்யக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கலாமே. அடுத்தபடியாக ஒரு குணத்தை சொல்கிறார், ஸ்வயமர்த்த சோரிணியம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்வயம் அர்த்த சோரிணியம் அப்படின்னு சொன்னால், அர்த்தம்னு சொன்னால் செல்வம், ஸ்வயம் தனக்காக மட்டும், சுயநலத்திற்காக, தனக்காக யாருக்கும் தெரியாமல் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறார். உடனே சார் அந்த அஞ்சரை பட்டிக்குள்ளே பணத்தை வைக்கிறது, இந்த மிளகு டப்பாவில் பணத்தை வைக்கிறது, இந்த பெருங்காய டப்பாவில் பணத்தை வைக்கிறதுங்கிற மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இப்படி நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது பணத்தை சேர்த்து வைக்க வேண்டியதுதான். எப்போது கணவன் வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், குழந்தைகளுடைய நல்லதுக்காக சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது வேறு. இவன் அப்படி சொல்லலை. அதாவது தன்னுடைய அலங்கார பொருட்களுக்காக, தனக்காக மட்டும், தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும், குடும்ப நலனை விடுத்து தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும் பணத்தை, கிட்டத்தட்ட இது வந்து சோரிணியம் அப்படின்னு சொல்கிறார், கணவனுக்கு தெரியாமல் திருடி சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னே வச்சுக்கலாமே. இப்படி இருந்தாலும் சரி, அடுத்தபடியாக ஒரு வார்த்தை சொல்கிறார், பரானுகூலம்னு சொல்கிறார். எப்பயுமே அடுத்தவர்களுக்கு மட்டுமே அனுகூலமாக பேசிக்கொண்டே இருப்பது, தன்னுடைய கணவனை மற்றவர்கள் எதிரிலே பரிகாச பாஷணின்னு சொல்கிறார், பரிகாசம் செய்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டியது. அதாவது அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவர் ஒரு தத்தி, ஒன்றுமே ஆகாது, கையால் ஆகாதவன், அம்மா பேச்சை கேட்குறவன், அக்கா பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாசம் செய்து கொண்டே அடுத்தவர்கள் மத்தியிலே தன்னுடைய கணவனை விட்டு கொடுத்து, தன்னுடைய கணவனை தாழ்வாக பேசக்கூடிய, தன்னுடைய கணவனை மற்றவர்கள் மத்தியிலே பரிகாசம் செய்து பேசக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்புறம் அக்ராசினியும் சொல்கிறார், கணவன் வருவதற்கு முன்னதாக எனக்கு பசிக்குதுன்னு அவ மட்டும் போட்டு சாப்பிட்றது, இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. அக்ராசி அதாவது இங்கே வந்து ஒரு விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. கணவன் தான் ஊரெலாம் சுற்றிட்டு வருவான், அவன் வெளியில் எல்லா இடத்துலையும் சாப்பிட்டு வருவான், நான் அவனுக்காக உட்காந்துருக்கணுமா அப்படின்லாம் பேசாமே, அதாவது குடும்பத்திற்காக உண்மையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கணவர்மார்கள் இருப்பார் இல்லையா, அவர்கள் வீட்டிற்கு வருவதற்கு முன்னதாக இந்த அம்மா பாட்டி இவ போட்டு சாப்பிட்டுட்டு இவ போய்ட்டு படுத்துட வேண்டியது, அவன் வந்து பாவம் அவன் தான் அங்கே என்ன இருக்குன்னு தெரியாமல் தேடி கண்டுபிடிச்சு அவனே போட்டு சாப்பிட்டுக்கிறான் இல்லையா, இந்த மாதிரி பெண்களையும் சொல்கிறது. அடுத்தபடியாக பார்த்தோமேனா அந்ய கிரக பிரவேசினியும் அப்படின்னு சொல்கிறார், அடுத்தவர்களுடைய இல்லத்திலே சதா சர்வகாலத்தினையும் கழித்து கொண்டே இருக்க வேண்டியது. நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்காம பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து வம்பு பேசிகிட்டே இருக்கக்கூடிய பெண், இங்கே வீட்டில் வந்து குடும்பத்திலே இங்கே மாமனார் மாமியார் என்ன பண்ணுறான்னு பார்க்காம, கணவனுக்குரிய பணிவிடைகளை செய்யாமல், குழந்தைகளை பார்க்காமல் எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டில் போய் வம்பு பேசிகிட்டே இருக்கா இல்லையா. இந்த மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் எப்படி இருந்தாலும் யஜந்தி பாரியாம் தசபுத்திர மாத்திரம்னு சொல்கிறார். தசபுத்திர மாத்திரம்னா இது போன்ற பெண்கள் உனக்காக 10 பிள்ளைகளை பெற்று கொடுத்திருந்தாலும் கூட, தசபுத்திர மாத்திரமாக இருந்தாலும் கூட யஜந்தி பாரியாம் சொல்கிறார், அவளை நீ தியாகம் செய்து விடலாம், அவளை உன்னுடைய பாரியா, உன்னுடைய மனைவின்னு நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்படித்தான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்லி கொடுத்துருக்கிறது அல்லவா. இதை வச்சுட்டு நீங்கள் எல்லாரும் என்னென்ன சண்டைக்கு வந்துடப்படாது. ஏன்னு சொல்கிறேன்னா, இது ஒரு இது போன்ற, அதாவது இந்த குணங்களை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த குணங்களை உடைய பெண்களுக்காக மட்டும்தான் இந்த சாஸ்திரமானது சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது குடும்பத்திலே என்றென்றும் ஒற்றுமை என்பது நீடித்திருக்கும். அதாவது ஒரு கணவனை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை என்பதும் இந்த பெண்களுக்கு உண்டு என்பதுதான் இந்த நீதி சாஸ்திரம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.